உறவுகள் ரொம்ப நேரமா இந்த பக்கம் நின்றுகிட்டே இருக்கீங்க, பின்னாடி இருக்க இருக்கு போய் உட்காருங்க. ஏன்னா நிக்கிறதோட வழி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் போலவோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போலோ மக்களை வந்து நிக்க வச்சு வெயில்ல வாட்டி அப்படி நாங்க பேசல. நாங்கள் உங்களுக்கு வகுப்படுகிறோம், அதனால கொஞ்சம் உட்காந்து கேளுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. ஏன் வெல்ல வேண்டும் நாம் தமிழர்? இத்தனை ஆண்டு காலம் அண்ணா தொடங்கி, ஐயா கருணாநிதி தொடங்கி, எம்ஜிஆர், அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா, இப்படி 70 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட தலைவர்கள், பெரும் தலைவர்கள், அதுவும் சும்மா இல்ல, 133 அடிக்கு பேனாசல வைக்கிற அளவுக்கு கையெழுத்தா போட்டு கிழிச்சு தள்ளிய கருணாநிதி 70 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல எங்களுடைய மீனவன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு மீன் பிடிக்க போனான்றதுக்காக மொட்டையடிச்சு அனுப்பியிருக்கான் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின். தன்மானத்திற்காகவே பிறந்தவர், தன்மானத்தை வைத்து வாழ்ந்தவர், தன்மானத்துக்காக நிற்கிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்னு வாயிலிய வசைபாடிய அந்த மூளை வளர்ச்சி அற்ற மு.க.ஸ்டாலின் நாங்க ஒண்ணு கேட்கிறோம். இதே திமுக காரன் வேட்டியை உருவிருந்தா உருவிருந்தா நீ வேடிக்கை பார்ப்பியா? எங்களுடைய மாவட்ட செயலாளர் வேட்டியை உருவி விட்டார்கள், சட்டையை கிழிச்சு வந்தார்ல சட்டமன்றத்துல, சட்டையை கிழிச்சுட்டாங்கன்னு சட்டமன்றத்துல இருந்து வெளியே வந்து ராமராஜ் கிட்ட விளம்பரம் மாதிரி பணியன் இப்படி காட்டிக்கிட்டு, ஐயோ என் சட்டையை கிழிச்சுட்டாங்கன்னு புலம்பிய இந்த மு.க.ஸ்டாலின் என் நாட்டு மீனவனை தொட்டிருக்கான், மொட்டை அடிச்சிருக்கான், ஏன் வாய் திறக்கல? அதுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி வேணும். நாம் தமிழர் கட்சி சீமான் ஆட்சி அதிகாரத்தில் அண்ணன் இருக்கும் பொழுது அங்க மொட்டை அடிப்பானா? முதல்ல என் மீனவனை தொட்டு பாக்குறதுக்கே பயப்படுவான் சிங்களவன், அந்த அளவுக்கு அடிவளும் அங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல. கர்நாடகாவில் காவேரியில தண்ணி கொடுக்கல என் நாட்டு. இங்க பாருங்க, ஸ்டாலின் மேல எனக்கு 1000 விமர்சனம் இருக்கு. உளவுத்துறை அதிகாரிகள் தயவு செய்து எங்க ஐயா ஸ்டாலின் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, அவர் மீது மிகப்பெரிய பற்று இருக்குது. ஆனா என்ன கொஞ்சம் பைத்தியம், மனநிலை சரியில்லை அவருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் கர்நாடகாரன் பாடகட்டி ஏத்தனான். பாடகட்டி ஏற்றும் பொழுது இங்க இருக்கிற திமுகவில் கடக உடன்பிறப்புகள், இன்னைக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு, எங்க அண்ணன் ராஜன் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, அவர் பேசியிருக்கிறாரு, நான் கொத்தடிமையா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஏன்னா நான் கொத்தடிமையாவே வாழ்ந்துட்டேன், நாங்க கொத்தடிமையாவே இருக்கிறதுக்கு நாங்க வந்து பட்டயம் போட்டு கொடுத்துட்டோம். பக்கத்துல ஏதாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ், இந்த ஊர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு இருக்கு வர்றேன், ரெஜிஸ்டர் ஆபீஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா போய் திமுக காரங்க பட்டயம் போட்டு கொடுத்துருங்க. நான், எனக்கு பின்னாடி எனது மகன், எனக்கு பின்னாடி என்னுடைய பேரன், எல்லோரும் கருணாநிதி, கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி, அவருடைய மகன் இன்பநிதி, அவருடைய மகன் துன்பநிதி, அவருடைய மகன் துயரநிதி, இப்படி எல்லா நிதிக்கும் பேம்பர்ஸ் மாட்டி விடுற வேலைக்கு நாங்கள் கூலி வேலைக்கு போறோம்னு எழுதி கொடுத்துட்டு போயிரு. ஓ மாநில முதலமைச்சர் உன் கட்சியினுடைய தலைவரை பாடகட்டி ஏத்தனா, ஏன் கேட்கல? கேட்க மாட்டார்கள், தைரியம் இல்ல, தெம்பு இல்ல. கர்நாடகா வேத்து கேள்வி கேட்க முடியுமா? இதுக்காகத்தான் வேணும். இங்க நாம் தமிழர் ஆட்சி இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்டன் சீமான் அவர்கள் இருக்கும் பொழுது பாடகட்டி ஏத்திடுவானா? பாடகட்டுறதுக்கு இல்ல, அவன் பாடகட்டணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாங்க பாடகட்டிருப்போம், அவங்களுக்கு தெரியும், பயம் இருக்கும். அப்ப அதுக்காக இங்க வேணும். இதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு பவள விழா கொண்டாடுறாங்க யாரு? திமுக. மக்கள் பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லைங்க, நாங்க வந்து நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மக்களுக்காக நல்லாட்சி கொடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் ரீதியாக ஒரு சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. யாரு இவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு? அப்படி என்ன இவர்கள் சாதித்தார்கள்? இல்லத்த அரசியலுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம், இது ஒரு சாதனை. மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம், இது ஒரு சாதனை. மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்கிறோம், இது ஒரு சாதனை. இதெல்லாம் சாதனையா? இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. ஆனாலும் 70 ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கும் இல்லத்தரசியலுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாதான் அவர்கள் வீட்டு வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற நிலையில் வைத்திருந்தால் இதுக்கு பேர் சாதனையா? எதுக்கு இந்த எதுக்கு இந்த திமுக நாடகம்? எதற்காக இவர்கள் நாடகம் போடுறாங்க? அத்தனையும் ஏமாற்று. ஒன்னும் இல்லை, இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இங்கு ஆரஸ்பதி அந்த மரம் அது முழுக்க எவ்வளவு கேடுகளை விளைவிக்குது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாவட்டம், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள், இதே மாதிரி தான் திருச்சியில் 2 அமைச்சர், அண்ணன் கே என் நேரு ஒன்று, இன்னொரு அன்பில் மகேஷ், அதே போல இங்க அண்ணன் ரகுபதி, இன்னொன்று மெய்யநாதன், 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் பார்க்கறதுக்கு எப்படின்னா நல்ல ஏர்ல புட்டின எறும்பு மாதிரி, ரெண்டுமே உதவாது. இவர்களுக்கு தெரியாது இங்க ஆரஸ்பதி மரம் வர்றதுனால இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, இங்க இங்க குளங்கள்ல தண்ணி நிக்க மாட்டேங்குது, இங்க இருக்கிற விவசாயம் பாதிக்கப்படுது, எல்லாம் தெரியும். தெரிந்தோம் காசுக்காக. எனக்கு முன்பாக பேசிய யாரோ சொன்னாங்கல்ல, ஆட்டை ஃபார்ச்சுனர் கார்ல வச்சு திருடுறான் திமுக காரன்னு. அவன் ஃபார்ச்சுனர் கார்ல வச்சு ஆட்டை மட்டுமா திருடுறான், ஒட்டு மொத்தமா ஓட்டை திருடுறான், நாட்டை திருடுறான், இங்க இருக்கிற மண்ணை மலையை எல்லாத்தையும் திருடிட்டு போறான். அதுல இப்ப சிசிடிவி காட்சி வந்து ஃபார்ச்சுனர் கார் மாட்டிக்கிச்சு. அந்த
திமுகவினருக்கு இந்த நாட்டில் நடக்கிற சிக்கல் என்னன்னு தெரியுமா தெரியாது, எல்லாம் தெரிந்தும் அமைதியா இருக்கிறாங்க. அதுல குறிப்பா இப்ப கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு ஐயா ஒருத்தர் வந்தாரு. அதாவது இங்க ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு அமைச்சர்களுக்கு தெரியாததை ஐயா ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மண்ணினுடைய பிரச்சனைகள் எங்க திமுகவுல உண்மையான விசுவாசி யாராவது இருந்தா இதை வந்து அப்படியே உங்க அமைச்சர் ரகுபதி கிட்ட கொடுத்து அல்லது மையநாதன் கிட்ட கொடுத்து சாத்தியப்படுத்துங்க. வட்டாட்சியர் அலுவலகம் இங்க இல்ல, அதை கேட்டிருக்காரு. பத்திரப்பதிவு அலுவலகம் இல்ல, தீயணைப்பு அலுவலகம் இல்ல, புதுக்கோட்டையில இருந்து இரவு 9:30 மேல இங்க வர்றதுக்கு பஸ் வசதி கிடையாது, அரிமளம் மீனாட்சிபுரம் துவக்கப்பள்ளிக்கு காம்பவுண்ட் செவரு இல்ல, அரிமளம் காட்டில் உள்ள யூக்கலிப்டஸ் மரத்தை நீக்கி முந்திரி மரத்தை வளர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அதே போல அரிமளம் காட்டில் உள்ள தடுப்பணையை நீக்கி அரிமளம் கண்மாய்க்கு நீர்வரத்தை கொண்டு வரணும். இந்த கோரிக்கைகளை நாங்க சொல்லலங்க ஐயா, இந்த பகுதி மக்கள் சொல்றான். இந்த பகுதி மக்கள் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்திற்கு போய் 4 ஆண்டுகள் முடிய போது, இதுவரை என்னத்தை சாதிச்சார் ஐயா ஸ்டாலின், எதையும் சாதிக்கணும், உங்களுக்கு எதுக்கு பவள விழா, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பட்டாபிஷேக விழா, தூக்கி போட்டு ஓரமா போய் உட்காருங்க, வயசாயிருச்சு, அமெரிக்காவுக்கு போனீங்க வந்தீங்க முதலீடுகளை ஈர்த்தீங்க, வீட்டில் போய் உட்காருங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த சின்ன விஷயம் கூட இவர்களுக்கு தெரியல. இதுக்காகவாவது இந்த பிரச்சனைகளை உங்கள் தொகுதியில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இங்கு நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதனால நாம் தமிழர் வெல்ல வேண்டும். இதுக்கு ஆன தொடக்கம் இந்த தேர்தலில், 2024 நாடாளுமன்ற தேர்தலையே துவங்கிருச்சு. அதுல முக்கியமாக சுந்தராபுரம், சுதந்திராபுரம், அந்த சுதந்திராபுரத்தில் இத்தனை ஆண்டு காலம் திமுக அதிமுக கோட்டை, 70 ஆண்டு காலம் அண்ணா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அதை தாண்டி 14 ஆண்டுகள் காத்து நிற்கிற நாம் தமிழர் கட்சி ரெண்டு பேரையும் வீழ்த்திட்டு மேல ஏறி வாக்கு வாங்கியிருக்கு சுதந்திராபுரத்தில். இது நாளை தமிழ்நாடு முழுக்க நடக்கும். 2024 கோட்டையில் புலிக்கொடி பறக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்.